ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா இட் இஸ் பெஸ்ட். சினிமா இட் இஸ் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்கப்பட்ட திரைப்படம் என்னென்னா, த ரெஸ்ட்லெஸ். இந்த திரைப்படம் விளையாண்டு 2021. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல்ஜியம் நாட்டு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டைரக்டராக சொல்லி பார்த்திங்கன்னா ஜோயாக்கிம் லஃபோசி. திரைப்படத்தில் லைலா பெக்கெட் லைலாவை பண்ணியிருக்காங்க, டேமியன் போன டேமியனாக பண்ணியிருக்காரு, அப்புறம் கேப்ரியல் ஹமீனாக பண்ணியிருக்காரு. த ரெஸ்ட்லெஸ் என்ன மாதிரி கதைக்கலன்னு பார்ப்பாங்க. படத்தின் கதாநாயகனான டேமியன், அவரோட மனைவியான லைலா, அவரோட மகன் வந்து பார்த்திங்கன்னா ஹமீன். இதில் என்னென்னா, டேமியனுக்கு வந்து பைபோலர் டிஸார்டர் ப்ராப்ளம் இருக்குதுங்க. இந்த பைபோலர் டிஸார்டர் ப்ராப்ளத்தால் அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையை லைலா மனைவியான, அதாவது அவங்க டேமியன் மனைவியான லைலா எப்படி முன்னிருந்து இதை ஃபேஸ் பண்ணாங்கன்றது அது ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த படமே வந்து முழுக்க கேரக்டர்ஸ், அதாவது வந்து முழுக்க அந்த மூன்று முக்கியமான கதாபாத்திரங்களை நம்பி எழுதி எடுக்கப்பட்ட திரைப்படமாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா இது முழுக்க ஒரு ஃபேமிலி ட்ராமா தான். அது இட்ஸ் டோட்டலி ஃபேமிலி ட்ராமா. ஒரு அப்பா இது மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தா, அந்த குடும்பத்தலைவன் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தா, அந்த குடும்பத்தலைவி என்ன எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு என்னென்ன ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று, அவங்களோட குழந்தை அந்த வளரும் பருவத்தில் அந்த பையன் என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டு, இந்த டிஸார்டரில் இருக்கிறவர் அவர் எப்படிலாம் நடந்துக்கிறாரு, இந்த மாதிரி மனசில பிரதேசம் இருக்கிறப்படி நடந்துக்கிறாங்க, இவர் எப்போயாவது இவங்களாவது மாறுவாங்களா இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இதை தான் இந்த படம் அனலைஸ் பண்ணுதுங்க. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே பண்ணியிருக்கு. இதுக்கு மிக முக்கியமாக அந்த கேரக்டர் ரைட்டிங்கில் கொண்டு வந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கேரக்டர் எல்லா கேரக்டரையும் மையப்படுத்தி தான் இருக்குது. அதாவது மூணு கேரக்டருமே ஸ்ட்ராங் கேரக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த த்ரீ கேரக்டர் ஸ்ட்ராங்கானதுனால இந்த படம் வந்து ஒரு படம் ஆரம்பித்து அப்படியே ப்ராசஸ் போகும்போது 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகிடுது படத்தில். அது எண்டு வரைக்கும் அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கிறது மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன் இந்த படத்தில் வந்து. இந்த படத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி தான், அந்த கேரக்டர்ஸ் அவங்க அந்த கேரக்டர்ஸை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி எழுதுறதுனாலையும், அதே மாதிரி அந்த நடிக்கு அதாவது கரெக்டான கேஸ்ட்டை கொண்டு வந்து உள்ளே உட்காரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டேமியன் போனார்ட் வந்து அவர் வளரும் ஃப்ரெஞ்சு திரைப்பட நடிகர். அவரோட படம் லெஸ் மிசரபிள்ஸ் என்ற படத்தை நீங்கள் அவர் நடிச்சிருந்தார், உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்க. 2019 வந்தது. அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஸ்டேயிங் வெர்டிகல் என்ற படத்தை தான் அவரை நான் முதல்ல நான் பார்த்தேன். நான் ஒரு உலக சினிமாவில் அவரை நான் அறிமுகமானது அந்த படத்தில் தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிக்கும். பட் இதில் வந்து நிஜமாகவே வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் சொல்லலாம். அந்த பைபோலர் டிஸார்டர் உள்ளவர் வந்து அதாவது ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாருங்க, அவருக்கும் தூக்கமே இருக்காது, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். பேசிக்கலி இஸ் எ பெயிண்டர். அது ரொம்ப பிடிச்சது அந்த கலை விஷயத்தை கொண்டு வந்தது. ஓகே, இஸ் எ பெயிண்டர்னும் போது ஏதாவது ஒன்று பெயிண்ட் பண்ணிக்கிட்டு கிறுக்கிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பார். என்னென்னோ பண்ணுவாருங்க, இதைத்தான் பண்ணுவாரும் கிடையாது. திடீர்னு போய் பார்த்திங்கன்னா சைக்கிள் ரிப்பேர் பண்ணுவார், திடீர்னு மாதிரி பெயிண்ட் பண்ணுவார், திடீர்னு நான் சமைக்கணும்னுவார், திடீர்னு நான் ஸ்விமிங் போனுவார். ஈ வில் டூ எனி திங் அப்படின்ற அந்த பைபோலர் டிஸார்டர் உள்ளவங்க இருக்காங்க பார்த்திங்களா, அந்த கேரக்டராகவே உண்மையாகவே வந்து அவர் வாழ்ந்துருக்கான்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேப்ரியல், அதாவது உங்களோட பையனை நினச்சி அமீன், கேப்ரியலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, தன்னை புரிஞ்சிக்க ஒரு சக்தி இருக்குது அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அப்பா இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவே ஒரு எக்ஸ்ட்ரீம் மேலே போன அப்புறமா அந்த பையன் எப்படி வந்து இது பண்ண ஆரம்பிப்பான், அதாவது வந்து இது எப்படி ஃபேஸ் பண்ணுவான், இல்லை இதுலேருந்து எப்படி பாதிக்கப்படுவான், அதை எப்படி வந்து சமூகத்தில் காட்டுவான், இல்லை அவங்க அம்மாகிட்ட காட்டுவான்ற விஷயம் இருக்குது பார்த்திங்களா. அந்த கதாபாத்திரம் உணர்ந்து அவர் ரொம்ப அழகாக நடித்த மாதிரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். பட் இவங்க ரெண்டு பேரை தூக்கி சாப்பிட்றது யாருன்னா லைலா பெக்கத்தி தான். டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸுங்க. என்னென்னா, தான் கணவனுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, தான் தான் இந்த தான் கணவனை பார்த்துக்கணும், தான் குழந்தைய பார்த்துக்கணும், இதை வர ஃபேஸ் பண்ணணும், இவங்க என்ன நடந்தாலும் எங் சுற்றி சுற்றி எங்கே நிற்கணும், என்கிட்ட தான் நிற்கன்றது வந்து அந்த அம்மா புரியுங்க. அந்த கேரக்டருக்கு வந்து அப்படி கேரக்டர் தான் அது. இதில் தன்னை மறந்துட்ட ஒருத்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் அப்படின்னு எழுதியிருக்கா டேரக்டர். அதை உணர்ந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வழியை சொல்லி அலர இடம்லாம் ரொம்ப டாப் கிளாஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அலர் இடம் கூட தப்பான வார்த்தையாக இருக்கும். அந்த குமுறல் தான் அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் வந்து. இஸ் ரியலி ரியலி டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா படத்தோட பேர் ரெஸ்ட்லெஸ். உண்மையாக படத்தில் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது யாருன்னா படத்தின் கதாநாயகி தான். தட் வாஸ் த பியூட்டிஃபுல் திங் ஆஃப் திஸ் மூவி. நான் பார்க்குறேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது படத்தின் ஓப்பனிங்லேயே வந்து ஒரு ஷார்ட் வரும், அந்தம்மா தூங்கிட்டு இருப்பாங்க நல்லா. அதுக்கப்புறம் அந்த அம்மா தூக்கமே கிடையாது. படத்தில் கதாநாயகன் தூங்காத மாதிரி நிறைய காட்சிகள் இருக்காங்க. உண்மையாக தூக்கம் இவங்களுக்கு தான், அந்த தூக்கம் என்ற சென்ஸ் வந்து ஒரு மன ரீதியாக ஒரு சாந்தமான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இல்லை. ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் இல்லைங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்க இல்லைங்களா. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இதுதான் வந்து அந்த மாதிரி பண்ண அந்த கேரக்டரும் கூட அதுதான் டைட்டிலும் ஜஸ்டிஃபை பண்ணுறது நான் சொல்லுவேன். ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து இது ஒரு டோட்டல் ஃபேமிலி ட்ராமான்றதுனால இந்த விஷயத்தை மட்டும் மையப்படுத்தி இந்த படத்தை எடுத்ததுனால இது ரொம்ப ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன எடுத்துட்டாங்களோ அதுக்கு எல்லாருமே ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது வந்து இசை அனைத்து சிம்பனியோட இது தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த இடத்துல தேவையோ அங்கே பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப கரெக்டாக ஒர்க் அவுட்டாக இருந்து இந்த ஃப்ரெண்டாக சொல்லலாங்க.
இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சென்னோட நாமினிங்க பாம் டியோர், அதை தவிர்த்து செவன் நாமினேஷன்ஸுங்க. டெஃபினட்டாக நீங்கள் இந்த ரெஸ்ட்லெஸ் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்ததை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.